நான் நேசிக்கிறேன் தமிழ் மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வசன் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மொபைல் ஃபோன் இல்லாமல் யாராலே இருக்க முடியாதுன்னே கூட சொல்லலாம். நீங்களும் சரி நானும் சரி, மொபைல் ஃபோனுன்றது அந்த அளவுக்கு நம்ம கிட்டே வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ஒரு சாதனை கூட சொல்லலாம். ஆனால் அது வந்து கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணணும். மொபைல் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ஃபோன் கால் வந்து யாராச்சும் ஒரு முக்கியமான பர்சன் நம்மளுக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா நாம் வந்து அட்டன் பண்ணி பேசியாகணும்னா அது ஒரு இம்பார்ட்டன்ட் காலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அது நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நாம் ஒரு கரெக்டான இடத்துல இருக்கணும். ஏன்னா நம்ம ஃப்ரீயாக இருக்கிறோமா, நம்ம எங்கே இருக்கிறோம், அப்போ தானே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பேச முடியும் அப்படின்னு சொல்லி. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேபிட் வந்து வச்சுருக்காங்க. என்னென்னா பாத்ரூம் போகும்போது வந்து ஃபோன் பேசிகிட்டே போகிறது, இல்லை பாத்ரூமில் வந்து ஃபோன் போய் பேசுறது, குளிக்கும் போது ஃபோன் பேசுறது, இந்த மாதிரி ஒரு சில பேருக்கு இந்த ஹேபிட் இருக்குன்னே கூட சொல்லலாம். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் போகும்போது ஃபோன் யூஸ் பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்றாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லண்டனில் இதே மாதிரி தான் சில நிகழ்வுகள் வந்து நடக்குது. லண்டன் நாட்டில் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 100,000 மொபைல் ஃபோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி டாய்லெட் போகும்போது அவங்க டாய்லெட்லேயே வந்து போட்டுருவாங்களா, அவங்க டாய்லெட் போயிட்டே வந்து ஃபோன் பேசலாம். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட் போயிட்டே ஃபோன் பேசும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு எனர்ஜி வந்து கிடைக்குது அப்படின்றாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது என்னன்னு தெரியல, டாய்லெட் போயிட்டே வந்து ஃபோன் பேசுறது. லண்டனில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சஸ்பென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டாய்லெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணும்போது 100,000 மொபைல் ஃபோன், வருஷத்துக்கு 100,000 மொபைல் ஃபோன்ஸ் வந்து நல்ல பிராண்டட் ஃபோனாக இருக்கட்டும், நல்ல ஐஃபோனாக இருக்கட்டும், நீங்கள் டாய்லெட் வந்து உள்ள சஸ்பெண்டில் போய் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுமா, நல்ல காஸ்ட்லியான ஃபோன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட்டில் வந்து கிடைக்குமா. ஆனால் அவங்க ஃபோன் பேசும்போது அப்படியே வந்து டாய்லெட்டில் போட்டுருவாங்களா. இந்த மாதிரி சில நிகழ்வுகள் வந்து நடந்தால் ரொம்ப மோசம். யாருக்குமே சரி, ஃபோன் பேசும்போது டாய்லெட்டில் வந்து திடீர்னு சடனாக போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, ஒரு காஸ்ட்லியான மொபைல் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம், யூஸ் பண்ணும்போது திடீர்னு டாய்லெட்டில் போட்டால் என்ன ஆகுறது. ஆனால் இதே மாதிரி ரிஸ்க் எடுத்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஃபோன் உள்ளே போயிடுச்சு, கையை உள்ளே விட்டு கூட எடுக்கிறதுக்கு நிறைய பேர் ஒரு சில பேர் எடுத்திருக்காங்க. அப்படி ஒரு வேளை அந்த மொபைல் ஃபோனை எடுத்து நம்ம பேசினா நம்மளுக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள். இதே மாதிரி ரிஸ்க்கை வந்து யாராச்சும் எடுக்க முடியுமா? என்ன பண்ணுறது, காஸ்ட்லியான ஃபோன் வந்து டாய்லெட்டில் விழுந்துருச்சு, நம்மளால் கையை விட்டு அதை எடுத்து எப்படி பண்ண முடியும்? ஆனால் இதே மாதிரி தான் வருஷத்துக்கு 100,000 ஃபோன் வந்து பார்த்தோன்னா லண்டன் நாட்டில் இதே மாதிரி தான் டாய்லெட்டில் போட்டுருவாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஹேபிட் இருக்கா? ஒரு வேளை டாய்லெட்டில் நம்மளோட ஃபோன் மொபைல் விழுந்துருச்சுன்னா இதே மாதிரி நம்ம கையை விட்டு எடுத்து பேசுமா? நினச்சி கூட பார்க்க முடியல. இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சிக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.